ஓபோஸ் என்பது ஒன் பாட் ஒன் ஷாட். சமைக்கும் முறையை எளிமைப்படுத்தவும் எரிபொருள் சிக்கனத்தை மனதில் கொண்டும் உருவாக்கப்பட்ட சமையல் முறைதான் இந்த ஓபோஸ். இந்த முறையில் சுவையாக சமைப்பதற்கு உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் ஓபோஸ் எக்யூப்மெண்ட்ஸ் மற்றும் ஸ்டாண்டர்ட் ஓபோஸ் ரெசிபிஸ் தேவைப்படும். அது பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு 9965571780 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். வெல்கம் டு ஓபோஸ் கிச்சன். இன்னைக்கு குக் பாட்ல வந்து வேர்க்கடலை வேக வைக்க போறேன். வேர்க்கடலை மட்டும் வேக வைக்கிறது எப்படின்றது இல்லாம கமெண்ட்ஸ்ல வந்து நிறைய க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. யூடியூப்ல இருக்கட்டும், வாட்ஸ்அப்லயா இருக்கட்டும், மெயிலையும் போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணவும் நான் ரெடியாக இருக்கேன். இன்னைக்கு ஃபஸ்ட்டு வேர்க்கடலை எப்படி வேக வைக்கிறது வாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் பண்ணுறேன். நர்வஸில் எடுத்து வெளில வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வேர்க்கடலை வந்து நம்ம வந்து நர்வஸில் போட்டுடலாம். கால் கிலோ வேர்க்கடலை எடுத்திருக்கேன். நார்மலாக நம்ம வந்து வடைச்செடியில் வச்சு வறுத்து சாப்பிடுவோம் வேர்க்கடலையை, இல்லைனா குக்கரில் வேக வச்சு சாப்பிடுவோம். இன்னைக்கு குக் பாட்டில் எப்படி வேக வைக்கிறதுன்றது தான் நான் பார்க்க போகிறேன். வேர்க்கடலை முங்குற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றுறோம். இப்போ சால்ட்டு போடுறேன். ஒரு ஸ்பூன் சால்ட் போட்டுக்கிறேன். நான் கிளறி விட்டோம்னா தான் உப்பெல்லாம் உள்ளே போகும் இல்லையா வேர்க்கடலைக்கு. இப்போ வந்து இன்னர் வயசில் உள்ளே வச்சிடலாம். இப்போ மூடிட்டு ஓகே, இதுக்கு வந்து வெண்ட் வந்து க்ளோஸில் வச்சுட்டு தால் மோட் செட் பண்ண போகிறேன். மெனுவில் போயிட்டு தால் மோட் வைக்கிறேன். தால் மோடில் போய் ஆன் பண்ணுறேன். இப்போ நம்ம தால் மோடில் வச்சாச்சு, 5 மினிட்ஸ் காட்டுது. ஸோ ஃபஸ்ட்டு கமெண்ட் படிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணியிருக்கவங்க வந்து மகாஸ் அன்பிளாக் ட்ரீம்ஸில் வந்து யூடியூப்லேருந்து நம்மளுக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு அந்த கொஸ்டினை ரீட் பண்ணுறேன். சாரி பட் ஜஸ்ட் அ கொஸ்டின். வி பிலீவ் ஃபுட் இஸ் அ மெடிசன். வை வுட் யூ நேம் த ஃபுட் வித் டர்ட்லி வைரஸ் ஆர் இஸ் தர் எனி அதர் மீனிங் ஆஃப் இட் விச் ஐ லேக்? கொஸ்டினில் வந்து சாரிலாம் கேட்டிருக்கீங்க, அதெல்லாம் சொல்லணுன்றது இல்லை. கொரோனா காஃபி அப்படின்றது வந்துட்டு ஒரு இம்யூனிட்டி ட்ரிங்க் தான், ஓகேங்களா? நார்மலாக குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வந்துட்டு மருந்து அப்படின்னா சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் தயங்குறாங்க. அதுக்காக தான் நாங்கள் வந்து கொரோனா காஃபின்னு சொல்லி வச்சுருக்கோம். இது உங்களுக்கு வந்து இதாக இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பேர் உங்களுக்கு தோணுதுன்னா அந்த பேரை சொல்லுங்கள், அதை கமெண்ட்ஸில் நீங்கள் கீழே கொடுங்க. இப்போ அடுத்த கமெண்ட் படிச்சிடலாம். செகண்ட் வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஆளு மிர்ச்சி செஞ்ச ஸ்ருதி அண்ட் சஞ்சய் சூர்யா வீடியோவில் விஜய் அண்ணாவை பற்றி சொன்னீங்க, அவங்கக்கிட்ட சொல்லி விஜய் அண்ணா வீட்டில் ஒரு டிஷ் சமைச்சு வீடியோ போடுங்க. இது யார் சொல்லியிருக்காங்கன்னா தளபதி தங்கச்சி ஷீலா. ஊர் வந்து ஒன்றும் தெரியல, பேர் போடலை. நாங்கள் ரெடிங்க பீஸ்ட் பிரியாணி பண்ணுறதுக்கு. ஸோ விஜய் சார் வந்துட்டு கொஞ்சம் பிஸியாக இருப்பாங்க, அவங்கக்கிட்ட அப்பாயின்மெண்ட் கிடச்சதுன்னா கண்டிப்பாக நாங்கள் வந்து உங்களுக்கு வீடியோ போடுறோம். நெக்ஸ்ட்டு ஆனியன் கேரமலைசேஷன் வீடியோ சூப்பர், ரொம்ப தேங்க்ஸ். ஆனால் டீப் ஃப்ரை செய்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? சபரி கடலூர்லேருந்து கேட்டிருக்கீங்க, நல்ல கொஸ்டின். இப்போ நம்ம வந்து ஆனியன் கேரமலைஸ் பண்ணுறது வந்துட்டு நம்ம வந்து வெண்ட் வந்து ஓப்பனில் வச்சு தான் பண்ணுவோம், சரிங்களா? நம்ம வந்து வீடியோவில் வந்து எல்போ வந்தோடனே நம்ம உடனே எடுத்துருவோம். உங்களுக்கு இன்னும் டீப் ஃப்ரை வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் உள்ளே வந்து நம்ம வந்து இன்னர்வெஸில் வச்சுட்டு லிட்டை மூடி வச்சுட்டா போதும் உங்களுக்கு. உங்களுக்கு டீப் ஃப்ரை வந்துடும். உங்களுக்கு வேணுங்கிறதுல வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஃப்ரை ஆகிருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். மரம் பால் பண்ணையில் இருந்து இயற்கை சூழலை சமைச்சதாக சொல்கிறீங்க, அங்கே கரண்ட் எங்கேருந்து எடுத்தீங்க? ரூபா சேலம்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ மரம் வந்து பால் பண்ணை இயற்கை சூழல் இருந்தது தான், அங்கே வந்து அவங்களுக்குன்னு ஒரு பால் பண்ணைக்குன்னு ஒரு இடம் இருக்கும் இல்லைங்களா, அங்கேருந்து நாங்கள் கரண்ட் எடுத்தோம். இதுக்கு வந்துட்டு பெருசாக ஒன்றும் பெரிய அளவு நம்ம வந்து கரண்ட் தேவை அப்படின்றது இல்லைங்க. நம்ம நார்மலாக லேப்டாப் சார்ஜர் போடுறோம்ல வீட்டில், 3 பாயிண்ட் பின்னு அந்த மாதிரி ஒரு இது இருந்தாலே போதும். ஸோ அப்படி தான் நாங்கள் எடுத்தோம். இப்போ குக் பாட்டுக்கு வந்துட்டு கரண்ட் வந்துட்டு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு யூனிட் தான் சொல்கிறாங்க, அவ்வளோதான். டே ஃப்ராட் பசங்க, ஐயோ இருங்க ஒரு நிமிஷம், நான் தான் தப்பாக படிக்கிறேன்னா செக் பண்ணிக்கிறேன். இல்லை இல்லை கரெக்டாக தான் படிக்கிறேன். டே ஃப்ராடு பசங்களா, எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு உள்ளே தூக்கி போட்டால் சமையல் ஈஸியாக தான் இருக்கும். காய் வெட்டுறது பாத்திரம் கழுவுறதெல்லாம் யார்? நல்ல கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. இதுக்கு வந்துட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு ஆள்கிட்ட தான் நான் கேட்க முடியும். வெயிட் பண்ணுங்க, ஒரு கால் பண்ணிடலாம்.
ஹலோ ஹலோ ஆ தேவி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஷாலினி, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஒரு ஒரு கொஸ்டின் கேட்குறேன், ஆன்சர் உங்களால் மட்டும்தான் பண்ண முடியும், ஏன்னா இப்போ கமெண்ட் செக்ஷன் போயிட்டுருக்கு. ஓ ஓகே ஓகேங்களா, அது கொஸ்டின் நான் கேட்குறேன். எல்லாமே வெட்டி வச்சுட்டு செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி, ஓகேங்களா? ஸோ கட்டிங் அப்புறம் வந்து கழுவுறதெல்லாம் யார் செய்வான்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு உங்களால் மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும். ஓகே ஓகே, நல்ல கொஸ்டின் தான் கேட்டுக்கிறாரு. இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த டவுட்ஸ் எல்லாம் வருது. ஸ்டார்டிங்ல ஓபோஸ்ல நான் குக் பண்ண ஆரம்பிக்கிறப்ப எனக்குமே அந்த டவுட் எல்லாம் வந்துச்சு. இப்போ பேஸ்புக்ல ஓபோஸ் சப்போர்ட் குரூப் ஒன்னு இருக்குதுங்க, அதுல பாத்தீங்கன்னா சி டு பி அப்படின்னு ஒரு சீரீஸே நாங்க போட்டிருக்கிறோம். அதுல சி டு பி அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா கட்டிங் டு பிளேட்டிங். இப்ப நாம ஒரு கேட்ட மாதிரி அந்த ஒரு என்ன காயோ இல்ல என்ன டிஷ் அதை கழுகி அதை எடுத்து கட் பண்றதுல இருந்து அதை குக் பண்ணி திருப்ப நம்ம பிளேட்டிங் பண்ற வரைக்குமே இது பாத்தீங்கன்னா டைமரோட டைம் கிளாக் செட் பண்ணிட்டு இதுக்கு எவ்வளவு டைம் ஆகுது அப்படிங்கிற டீடைல்ஸோட உங்களுக்கு நிறைய வீடியோஸ் இருக்குது. அவர் டவுட்டை கிளியர் பண்ணணும்னா நாம அடுத்து ஒரு டிஷ் இந்த மாதிரி பண்ணி போட்டுருந்தோம் அவ்வளவுதானே இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே ஓகே, தேங்க்ஸ். தேங்க்யூ தேவி, தேங்க்யூ சோ மச். ஓகே ஓகேப்பா, ஓகே தேங்க்யூங்க. நிறைய பேருக்கு வந்துட்டு குக் பாட்ல வந்துட்டு சமைக்கிறதா ஈஸி அப்படின்றாங்க. குக் பண்ணுறதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் கட்டிங்கும் கிளீனிங் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் எல்லாருக்குமே இருக்குது இந்த கொஸ்டின், ஓகேங்களா? அதை வந்து இவர் கேட்டார், அதுக்கு அவருக்கான ஆன்சர் வந்துட்டு கூடி சீக்கிரம் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணுறோம், அது எப்படி ஈஸி ஆக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். நிறைய கமெண்ட்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு, வாட்ஸ்அப்லையாக இருக்கட்டும், யூடியூப்பில், மெயிலில் எல்லாம் அனுப்பிட்டுருக்காங்க. ஸோ அதுக்கெல்லாம் இனிமேல் வர எபிசோட்ஸில் ஆன்சர் பண்ண நான் ரெடியாக இருக்கேன். ஸோ இப்போ வேர்களை வந்து வெந்துருச்சான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து வேர்களை வந்து வெந்துருச்சு, நம்ம இன்னர் வசில் வந்து எடுத்து வெள்ள வச்சிடலாம். இப்போ வேர்களை நல்லா வெந்திருக்குது, எடுத்து உடச்சி பார்க்கலாம். ஸோ ஈஸியாக உரிக்க வருது, கடலையும் நல்லா வெந்திருக்குங்க, சூப்பராக இருக்குது. ஓபோஸ் குக் பாட் பற்றி உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் தாராளமாக கேட்கலாம். ஒரு சிலர் வந்து சில்லியான கொஸ்டின் சொல்லிட்டு கேட்காம விடுறாங்க, அதையும் கூட நீங்கள் கேட்கலாம். குக் பாட் பற்றி எந்த டவுட் இருந்தாலும் அதுக்கு ஆன்சர் பண்ண நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஸோ உங்கள் கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் போடுங்க என்ன டவுட்டாக இருந்தாலும். தேங்க்யூ.